ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெபி. அவருக்குமே வணக்கம் மக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆடி மாதம் பிறந்தாச்சு, நிறைய கோவிலில் நிறைய திருவிழா நடக்கும். இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையிலிருந்து ஒரு 36 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமத்துக்கு வந்திருக்கோம். பயங்கரமாக வேற லெவலில் இருக்குது. இந்த சத்தம் காட்டாலே வந்து உடம்புலாம் ஆட்டம் போடும். ஸோ இந்த கிராமத்தை பற்றி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய திருவிழாவையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்க வந்திருக்கோம் கேட்டீங்கன்னா சென்னையிலிருந்து திருநின்றூர் வந்து திருநின்றூர்ல இருந்து புலியூர் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். அந்த புலியூர் கிராமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்து மாரியம்மன் திருக்கோவில் திருவிழா நடக்க போகுது. திருவிழா மட்டும் இல்லைங்க, இந்த புலியூர் கிராமத்தையும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா திருவிழாவும் இருக்கும், இந்த கிராமமும் இருக்கும். கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் இந்த ஊருக்கு நான் வரல, ஓகேங்களா? ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறமா வந்து திருவிழா பார்க்குறதுக்கு வந்திருக்கேன். இந்த திருவிழா வந்து உங்களுக்கும் காமிக்கணும்னு நினச்சேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சென்னை சிட்டியிலிருந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புலியூர் கிராமம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கிராமத்தையும் வந்து உங்களுக்கு அழகாக காமிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகே? இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா புத்துக்கோவில் பூஜை நடந்துருக்கு. கொண்டாட்டம் தான், ஊரே கலகலகலன்னு இருக்குது. காலையிலேருந்து அவங்க அவங்களுடைய நேர்த்தி கடன் செஞ்சுட்டு வராங்க. அம்மன் கோவிலில் பொங்கல் வச்சு முடித்து பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா புத்துக்கோவிலில் போய் பூஜை செஞ்சு அங்கேயும் பொங்கல் வைக்கிறவங்க இருக்காங்க. அங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் அம்மன் கோவில் வந்து மத்தியானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பூஜையை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அவங்கவுங்க வீட்டுக்கு போவாங்க. அதுக்குள்ளே நம்ம ஊரை சுற்றி பார்க்கலாம், வாங்க. ஸோ மக்களே, இந்த கிராமத்தோட அழகை பாருங்கள். நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல, நான் காமிக்கிறேன், ஓகேங்களா? பசங்களை எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வயல், கிளைமேட்டு, லைட்டாக வந்து மழை தூறல் போட்டுட்ருக்கு, வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், நெல் கதிர் வந்து அப்படியே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து சென்னையிலிருந்து ஒரு 35 கிலோமீட்டர் கூட இல்லை, அவ்வளோதான் டிஸ்டன்ஸு. அவ்வளோ அழகாக இருக்குங்க, எப்படி இருக்குது பாருங்கள். பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? அப்போ அடிப்பொழியா? ஹலோ ஃப்ரெண்ட், சென்னை பக்கத்தில் தூர் வந்தேன்.
ராமருக்கு அவ்வளோ அழகு இருக்கு, சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வயல்லாம் பாருங்க. நாலு செவத்துக்குள்ளேயே வச்சுட்டு பசங்களை இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு கூட்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. ஏன்னா பாருங்களேன், நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களேன். பச்சை பசேல்னு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களா. சுத்தி வயல் தாங்க வயல். அப்புறம் வந்து எங்கேயோ கரும்பு போட்ட மாதிரி தெரியுது ஓகேங்களா. பக்கத்துலேயே வந்து கிருஷ்ணா நீர் ஓடுற வாய்க்கால், வாய்க்காலா வாய்க்கால் தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஸோ பெருசாக இருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. உண்மையாக சொல்கிறேன், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்துட்டோம்னா போகிறதுக்கு மனசே கிடையாது, வேறு வழி இல்லையே, போய் தானே ஆகணும். ஊருக்குள்ளே ரொம்ப தூரம் போக முடியலங்க, மழை பெய்துட்டுருக்கு. இப்போ நம்ம இருக்கிறது வந்து கோவிலில். கோவிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மனுடைய அலங்காரம் நடந்துகிட்ருக்கு. அலங்காரத்தை முழுசாக காமிக்கக்கூடாது, முடிஞ்சதுக்கப்புறமா நீங்களே பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மனுடைய அலங்காரம் முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன ஐதீகம் இருக்குது. அந்த ஐதீகம் பண்ணும்போது வந்து முயல் இருக்கு இல்லைங்களா, அந்த முயலை வந்துட்டு காட்டுக்குள்ளே விரட்டி விட்ருவாங்க. அந்த காட்டுக்குள்ளே விரட்டும் போது வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அந்த முயலை வந்து துரத்தி பிடிக்கணும். கொதிக்க கொதிக்க வெண்பொங்கல் கொடுத்துட்டு இருக்காங்க. சாப்பிடணும்னு ஆசை, நான் சாப்பிட போனால் கண்டன்ட்டு போயிடும் அப்படின்றதுனால யாகம் பண்ணிட்டேன். Thank you.